ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், நான் மிஸ் சித்ரா கண்ணன் பேசுகிறேன். எங்கள் வீட்டு விநாயகரை வேண்டிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சோயா போட்டு வெத்தக்குழம்பு பண்ணி காமிக்கிறேன். இந்த சோயா பார்த்திங்கன்னா இதுதான் வந்து ஒரிஜினல் சோயா. பார்த்திங்கன்னா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த காராமணியில் இருக்கும் பார்த்திங்களா, அந்தமாரி கண் இருக்கிறது வந்து சோயா கிடையாது. இந்த சோயா வந்து நான் ரொம்ப நாளாக தேடின்றேன், போத்தீஸில் நான் ஒரு நாள் கடிச்சிது வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை வந்து முதல் நாள் நைட்டு வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊறினாலும் இதே சைஸ் தான் இருக்கும், அதோட துளி பெருசாக இருக்கும்ல. இதை வந்து திட்டமாக தண்ணி, இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி விட்டு ப்ரெஷர் குக்கரில் ஒரு 4-5 சவுண்டு வச்சு எடுத்துட்டோம்னா நல்லா மெத்துன்னு வெந்துடும். வெந்து வந்த உடனே உங்களுக்கு வெத்த குழம்பு தாளிப்பு எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சோயா வந்து இந்த பாருங்கள், உங்களுக்கு கையில் எடுத்து நல்லா நசுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். இந்தமாரி நல்லா வெந்தால் தான் வந்து உடம்புக்கு நல்லது, அதனால் வந்து இது வெந்துடுத்து. இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு நம்ம வெத்த குழம்புக்கு என்ன தாளிப்போமோ அதே தான். கடுகு, கடலை பருப்பு, நான் வந்து துவரம் பருப்பு ஈக்குவல் அது போடுவேன். கொஞ்சோண்டு வெந்தயம், வெல்லம் ருசிக்கு, சாம்பார் பொடி, பெருங்காயம், கடுகு, புளி தண்ணி வந்து இந்தமாரி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நல்லா இந்த சைஸு கொய்யா சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து இதில் வந்து கடாயில் வந்து காய வச்சுருக்கேன். இந்த கடாயை பற்றி சொல்லணும்னா, நான் இதில் வாழைக்காய் வேக வச்சு அதனால இப்படி இருக்குது. இப்போ வந்து இது கடுகு போடுறேன். கடுகு நல்லா பொரியணும். இப்போ கடுகு பொரிஞ்செடுத்து கடலைப்பருப்பு, புளி, கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம வந்து போட்டுடலாம். இப்போ பாருங்கள் இதை வந்து நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மறந்துட்டு. இப்போ வந்து இதில் வந்து சாம்பார் பொடி போட்டுருங்க. ஏன்னா அதில் போட்டு புரியும் போது தான் நல்லா நல்லாயிருக்கும், வெத்தக்குழம்பு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு ரொம்ப நேரம் விட்டிங்கன்னா கரிஞ்சு போயிடும். அதனால் போட்ட உடனே பெருங்காயம், பெருங்காயம் கட்டி இருந்தாலும் போடுங்க, இல்லைனா இந்தமாரி பெருங்காயத்தூள் இருந்தாலும் போடுங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த புளி தண்ணி, அதை விட்டுடலாம். நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம வந்து சேர்க்க வேண்டியது வந்து உப்பு. உப்பு சேர்த்துட்டு சிம்மில் வச்சுருங்க. இது இந்த அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்க பற்றியெல்லாம் ஜலம் இருக்குது, நம்ம இதோடையே இதை சேர்த்துடலாம். ஏன்னா இந்த தண்ணி வடித்தோம்னா இதோட சத்தெல்லாம் போயிடும். அதனால் இந்த தண்ணியோட நம்ம போட போகிறோம். இது கொஞ்ச நேரம் இது கொதிச்சதுக்கு அப்புறம் ஒரு 5 நிமிஷம் இது கொதிச்சா போதும். இது போட்டு ஒரு 2 நிமிஷம் அவ்வளோதான். அதுக்காக தான் பொடி இப்படி போடுறது. இது கொதிக்கட்டும். இப்போ வந்து நம்ம எல்லாம் போட்டுட்டோம் இல்லையா, வெல்லம், வெல்லம் வந்து உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா வேண்டாம். உப்பு ருசிக்கேற்ற உப்பு அதில் போடலை, அதனால நம்ம குழம்புக்கு சேர்த்து போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா திட்டமாக பாருங்க கொதிச்சுட்டு. இப்போ வந்து இந்த கருவேப்பிலை, இந்த சோயா இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த தண்ணியோடு விட்டுடலாம். விட்டுட்டு ரொம்ப நேரம் இதை கொதிக்க வேண்டாம். நல்லா இந்தமாரி ஒரு கலர் கலரிட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சா போதும். மொத்தமே வந்து 5-7 நிமிஷம் தான் நமக்கு அது வெத்தக்குழம்பு ரெடி ஆகிடும். இது ரெடி ஆன உடனே உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு போதும். இந்த அளவு இருந்தால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அரிசி உப்புமா ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம காரத்தால் பண்ணிவிட்டு மத்தியானம் லஞ்சு முடிச்சுட்டு கொஞ்சம் பாக்கி இருக்கிறத வந்து நம்ம வந்து அரிசி உப்புமாக்கு போட்டுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் போட்ட இந்த வீடியோவை பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு, நான் வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, நிறையா பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க, நிறையா பேர் பார்த்துருக்கீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் வந்து பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆதரவு கொடுங்க. நான் வந்து எனக்கு என்னெல்லாம் தெரியுமோ அந்த வீடியோலாம் போடுறேன். இந்த வெத்தக்குழம்பு, இந்த வெத்தக்குழம்பு பிடிச்சிருந்தது, சோயா வெத்தக்குழம்பு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை, டேக் கேர்.